இந்த உலகம் ரொம்ப அழகானது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இருக்கடா வம்பு. எல்லாரையும் நேசிக்கணும். உன்னை மட்டும் நேசி. இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா. குழப்பறாங்களே. நமக்கு ஒரு 10-12 வயசு வர வரைக்கும் ஒருத்தர் ரோல் மாடலா இருப்பாரு. இதுலையும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு அவர் தான் ரோல் மாடல். அவர் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கும் கூட தான். அவர் யாருன்னா அப்பா. என்னோட அப்பா பேர் வந்து நடராஜன். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து சச் அ ஜெம் ஆஃப் பர்சன் அப்படின்னா சொல்லணும். எங்க வீட்டுல எல்லாரையுமே ரொம்ப கூலா காமா பாத்துக்கிற ஒருத்தர். அது மட்டுமே இல்லாம எங்க அப்பாட்ட ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எல்லார் மேலயும் எங்க வீட்டுல எல்லார் மேலயும் ரொம்பவே அன்பா இருப்பாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு அம்மாய்க்கும் எனக்கு ஏதோ ஆர்கியூமெண்ட் ஏதோ சின்ன வயசில் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சடனாக என்னாச்சு, அப்பா வந்துட்டு இல்லை நான் அப்படியாக்க அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் ஜஸ்ட் சும்மா சின்ன குழந்தைனா அப்படி நான் ஃப்ளோரில் இப்படி இருந்துட்டுருக்கேன். திடீர்னு வந்துட்டு பெல்ட் எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போனார். நான் என்ன பண்ணேன், அம்மா கிட்ட அம்மா இவர் என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அப்பா வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட் 1, 2, 3லலாம் எனக்கு தெரியும் அப்பா ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படி. அப்பா வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அப்பா வந்து அம்மா கூட சண்டை போடுறாங்க, அப்பா செலவுக்கு காசு கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அடே போடா அடே டேய் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச காலத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வயசு இருந்தது வரைக்கும் மகா இங்கே வாங்க அப்படி என்று கூப்பிட்டது இல்லை. ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஒரு பர்ஃபெக்ட், எனக்கு ஒரு புருஷன் இப்படி வரணும்னு கேட்டால் அது என் அப்பா மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி. என்னை எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் தான் என் கையை பிடிச்சி நான் நடக்கிறதுல இருந்தேன். இன்றைக்கி நான் என்ன அபிலிட்டி எனக்கு இருக்கும், நான் நல்லா பேசுனேன்னு சொன்னால் எங்கள் அப்பா என்னை விட ரொம்ப நல்லா பேசுவார். ஈவன் என் அம்மா கூட நான் கூட யார் கூட பேசினாலும் கூட அந்த ஒரு சந்தேகம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இது பண்ணக்கூடாது, இப்படி தான் நீ நடந்துக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. ஃப்ரீடம் என்னவோ அப்படி தான். இன்றைக்கு வரைக்கும் அப்பாங்க கூட ஒரு பயம். ஆனால் அப்பாங்கிறது வந்து பிள்ளையில சின்ன வயசுலேருந்து ஒரு வயசு இருக்குது, அந்த வயசு வரைக்கும் அன்பாகவும் நல்லது. அப்போ அந்த அப்பா மேலே எல்லா பிள்ளைகளுக்கும் பாசம்ங்கிறது வந்து வரும். ஏன் அப்பா ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அப்பா சொன்னாங்க, இல்லைம்மா சும்மா தெரியாத ஒரே பிரச்சனை தான். அப்போ அப்போ இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லா ப்ராப்ளமும் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆனால் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறாவ எங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து என் கீ பர்த்டே வந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு தெரியாமல் ஸோ அதோட சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு பயங்கர டச். இயர்லி எங்கள் பர்த்டே நான் அழுதுருவேணும்னு யோசிக்கிறேன். நோ நோ வே நோ சான்ஸ் யோசி யூ ஆர் நாட் கோயின் க்ரை. இதெல்லாம் வீடியோ பண்ணுறீங்களா இல்லையே? ஓகே இன்னைக்கு வரைக்கும் நாம் செய்தது சரிதான். ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் அடிச்சிருக்கோம் திட்டிருக்கிறோம், அது நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கிறோம். அதை ஓவர் அவர் மேலதிகமாக பண்ணியிருக்கிறார். அது இன்றைக்குமே மனசில் அது ஆழமாக பதிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்பா வந்து எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக் வேணும், அதுக்கப்புறமா ஏதாவது டஃபி சாக்லேட் அதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் அம்மா சொல்லுவாங்க, ஏ உனக்கு ஏற்கனவே இருக்கிற பூச்சி பல்லு பார்த்தாதா இன்னும் வரணுமா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அப்பா வந்து அப்படியே இல்லை, கேட்ட உடனே வீட்டில் இருக்கும் திங்ஸ் அந்த மாதிரி. தெரிஞ்ச அளவில் என்னோடய வீட்டு பக்கத்தில் எல்லாருக்குமே எங்கள் அப்பாவை பிடிக்கும். நான் போகிற இடங்கள்ல எல்லாமே சொல்லுவாங்க, உங்கள் அப்பா சூப்பர், உங்கள் அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பயங்கரமாக ஈவன் அவங்க வந்து அவங்களை எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் கூட இவர் வந்து வெளில காமிச்சு மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணணும், நம்ம எப்படியாவது நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து எங்கிட்ட கூட இருக்கு, நான் ஏன் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்னதான் பிளேம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. நாங்க செய்தது நாங்க தவறுதான் இருந்தாலும் இப்போ அவங்க செய்த தவறு இது தவறுதான்ங்கிறது அவங்க உணரணும். நாம இப்படி தவறு பண்ணிருக்கோமே அப்படின்னு உணர்ந்து அவர் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆகுது இதுக்கு புறாது எங்களுக்கு என்ன அன்பை காட்டணுமோ போதிய அளவு, இப்போ எந்த அன்பை அவர் எதை அன்பை காட்டணுமோ அதை காட்டட்டும். அப்போவாது எங்களோட மனசு அடிக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ண சேட்டைக்கு அடிக்கத்தான் வேணும், ஆனால் அடிப்பாங்க எப்படின்னா சில நேரம் நான் சேட்டையே பண்ணிடுவேன். எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். வேறு யாராவது பண்ணினாலும் நீ ஏன் போய் சேவை நல்லா அடிப்பாங்க. அப்போ அந்த டைம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற டைம்லாம் அது எனக்கு வந்து பிடிக்காது. காரன் சும்மா சும்மா போதும் அடிச்சுக்கலையே அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருவேன். பெரிய ஹீரோ கணக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் ரூம்லலாம். கண்ணாடி முன்னெல்லாம் பார்த்தியே அப்பா அடி என்னை பார்த்துக்கோ அப்படின்னலாம் நான் பேசி அப்படியெல்லாம் திட்டியிருக்கேன் அப்பாவை. அதெல்லாம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரியாக இன்றைக்கும் என் மனசில் இருக்குது. அவர் நான் அப்பான்னு அவர்கிட்ட சஜஷன்ஸோ எதுவுமே நான் கேட்குறது கிடையாது. அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் வச்சுட்டு
ஜஸ்ட் எனக்கு தெரியும், நாலேஜுக்கு எனக்கு தெரியும், பட் இதில் அந்த அந்த டச், அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இல்லை. வட்டாரி இருக்கு இல்லைங்க, அதை வந்து மேலேயும் வட்டாரியால் கீறி நாலு கோடு போட்டு அதுக்கப்புறம் பாகை மானியை கையில் கொடுத்து சொல்லுவார், இது அளந்துப்பார், சரியாக 90 பாகை இருக்கும். அப்போ தான் நான் பாகை மானி வச்சு பாகை எப்படி கிடைக்கிறதுன்னே படிச்சுட்ருக்கேன். ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணதும் எனக்கு பெரிய மேஜிக்காக இருந்துச்சு. எனக்கு என்னமோ ராமானுஜம், அதுக்கப்புறம் பைதகரஸ், அவங்க எல்லோரையும் விட இவர் தான் மேத்தமேட்டிக்ஸில் பெரிய ஒருத்தராக இருப்பாரோ அப்படின்னு தோணும். எனக்கு என்ன, நான் படிக்கும்போது என்ன டவுட் வந்தாலும் அவர் தான் கேட்பேன். குழந்தைங்களுக்கு சமூகத்தில் வாழ கற்றுக் கொடுங்க சார்.